யுத்த களரியூர் மாலயத்தின் வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது மணிபந்தவர்மம். மணிபந்தவர்மத்துல ஒரு ஆளை எப்படி அடிக்கலாம், அவங்களை எப்படி பிடிச்சிட்டு அடிக்கலாம் அப்படிங்கறதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மணிபந்த வர்மத்தில் அடிபட்டுச்சு அப்படின்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும், கை அதிகமான வலி எடுக்கும், அதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் பிடிக்க முடியாது, கை வந்து செயலிழந்து போகும், எதையும் ஒரு இதை பிடிக்க முடியாது, நரம்புகள்லாம் அப்படியே லூஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வலியை உண்டாக்கக்கூடிய இடம் அந்த மணிபந்த வர்மம். அந்த மணிபந்த வர்மத்தில் யானை முக முத்திரையை பயன்படுத்தி அடிக்கலாம், யானை முக முத்திரையை பயன்படுத்தி அடிக்கலாம். இப்போ பாருங்கள், நில்லுங்க, அடிங்க, தடுத்தோடனே அங்கே பாருங்க, கரெக்டாக அந்த வரும்பு புள்ளியில் அடிச்சிடலாம். இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா அடிக்கும் போது மிஸ் ஆகி போயிடலாம், கீழே மிஸ் ஆகிடலாம். அடித்து நான் தூக்குனேன், ஆனால் அடி வந்து நேராக விழுந்துச்சுன்னா ஒரு விளைவு வரும், அடித்து தூக்கும் போது வேறு விளைவு வரும். அது பயிற்சியின் போது அதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதை பிடிச்சி அடிக்கலாம். இப்போ பாருங்கள், அடிங்க, பாருங்கள், தடுத்தீங்க, பிடிச்சிட்டிங்க, பிடிச்ச பிறகு அடிங்க. மணிவந்த வர்மத்தில் யானை முக முத்திரையில் பிடிச்ச பிறகு அடிங்க. இது ஒரு முறை. அடுத்ததா அடிங்க, ட்விஸ்ட்டை மடக்கிடுங்க. மடக்கிட்டீங்கன்னா எங்கள் கை மாட்டிக்கிச்சு, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஏதாச்சும் மூவ் பண்ணாலும் இந்த ரிஸ்ட்டை மடக்க மடக்க அவர் மறுத்தே இருப்பார். இப்போ அந்த வர்மத்தில் அடிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த வர்மத்தில் உங்களுக்கு ஏன்னா கையில் மாட்டி நிற்கிது, அப்போ அந்த வர்மத்தில் ஈஸியாக அடிக்க முடியும். ஒரு முறை, இன்னொரு முறை அடிங்க, அடுத்து பிடிச்சிருங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் இப்போ ஈஸியாக அடிக்கலாம். வரும புள்ளியில் ஈஸியாக அடிக்க முடியும். இந்த இடத்துல அடிக்கணும் இல்லை, கரெக்டாக அந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்டில் கரெக்டாக உங்கள் விரலை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அங்கே பாருங்கள் எப்படி துடிக்கிறான்னு பாருங்கள், உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். மணிபந்த வர்மத்தில் அடிக்கிறதுக்கு முன்னாடி முறையான பயிற்சி இருக்கணும், அடங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், யாரும் அடிச்செல்லாம் பார்க்காதீங்க. வர்மங்கிறது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. முத்திரைகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும், மருத்துவ முறை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆசான் கூட இருக்கும்போது மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். மணிவந்த வர்மம் வந்து மருத்துவமாக பார்க்கும்போது வாமிட்டிங் சென்சேஷன், ஒருத்தவங்க வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னா அதை பம்ப் பண்ணிங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டாப் ஆகும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இது. வணக்கம்.